உறவுகளுக்கு இனியதோர் வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஸோ கலைஞர் மகளிர் உதவி திட்டம், இந்த திட்டத்தில் பயனடையக்கூடிய மகளிர் குடும்ப தலைவிகளை வந்து செலக்ட் பண்ணி அதில் முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோதனையெல்லாம் நடத்தப்பட்டது. இரு தினங்களாக பார்த்துருப்பீங்க. என்ன சோதனைனா, ஒரு ரூபாய், 10 பைசா இப்படியாக அவர்கள் வங்கி கணக்கில் வந்து முறையாக இருக்கின்றதா அப்படிங்கிறத செயல்படுத்தி பார்த்தாங்க. ஸோ அப்படி வந்து அதுவும் வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிற போது அவர்களிடத்தில் ஃபோன் பண்ணி, ஸோ இது இதோடைய என்ன குறைகள் இருக்குதோ அதனை வந்து நிவர்த்தி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறையும் செய்திருக்காங்க. ஸோ இந்த வகையில் இப்போ செப்டம்பர் 15, அதாவது நாளைய தினம், இந்த 1000 ரூபாய் குடும்ப தலைவிக்கான 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற சொல்லிய இந்த நிலையில் தற்பொழுது இந்த செப்டம்பர் 14 இன்றைய தினமே, ஸோ 2 மணிக்கு மேலெல்லாம் வந்து பல தலைவிகளுக்கு, பல உறவுகளுக்கு இந்த 1000 ரூபாய் வந்துவிட்டது. சரி, ஓகே, 1 ரூபாய் எங்களுக்கு வரலையே, வந்துச்சா வரலையா, மெசேஜ் வரலையே, இப்படியான பலரும் சிலர் கேட்கக்கூடிய நிலையும் இருக்குது. ஆனால் சிலருக்கு மெசேஜ் வந்திருக்கும், சிலருக்கு வராமல் இருந்தால் நீங்கள் வங்கியில் போய் ஸ்டேட்மெண்ட்டு எடுத்து பாருங்கள், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஒருவேளை வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் அது தொடர்பான மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்திற்கான மெசேஜ் உங்களுக்கு வராத வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கே இந்த 1000 ரூபாய் பணம் பெறுவதற்கு உரிமை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் பொருள். ஸோ நீங்கள் 1000 ரூபாய் இன்றைய தினம் நாளைய தினம் வரைக்கும் வருதான்னு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு மெசேஜ் வரலேனாலும் பேங்கில் போயிட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுங்க. இன்னும் ஒரு விடயம் சிலருக்கு, ஸோ நீங்கள் ஒரு வங்கி கணக்கு கொடுத்துருப்பீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வங்கி கணக்கில் கூட உங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கிரெடிட் ஆகியிருக்கலாம். அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்கு, அதில் குறிப்பாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் அக்கௌண்ட்டு வைத்திருக்கக்கூடியவராக இருந்தால், போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வேறு ஒரு வங்கி கணக்கு கொடுத்துருந்தாலும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வங்கி கணக்கிற்கு உங்களுடைய பணம் கிரெடிட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ ஓகே உறவுகளே, மேலும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.